அன்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ சாரி, ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடல. உங்களுக்கு தெரியும், இந்த வெடி பிஸ்னஸில் போயிட்டு இருந்தனால கொஞ்சம் பிஸி. ஸோ அதனால் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. என் பிறந்தநாள் அன்றைக்கி கூட நான் லைவ் வரலான்னு ஒரு பிளானில் இருந்தேன், பட் அன்றைக்கி முடியலை. சரியான மழை, கரண்ட் இல்லை, நிறைய பிரச்சனை. ஸோ அதனால் வரல. ஸோ இன்றைக்குரிய வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, ஜிம் போகலாமான்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்குறாங்க. போகலாம் நண்பாஸ், 4 மாதம் கழிச்சு போகலாம். ஆனால் ஹெவி ஒர்க் அவுட் எக்காரணத்தை கொண்டும் பண்ணாதீங்க. அது மாதிரி யார் சொன்னாலும் சரி, சப்ளிமெண்ட் எடுக்கவே எடுக்காதீங்க. நேச்சுரல் ஃபுட் எடுங்க. 10 முட்டை சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க. 2 முட்டையில் மட்டும் மஞ்சக்கறி இருக்கட்டும், மிச்சதெல்லாம் எடுத்துருங்க. அது போக சிக்கன் அவிச்சு சாப்பிடுங்க, இல்லாட்டி குழம்புல கூட இருக்கிறத எடுத்து பீஸை சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நேச்சுரல் ஃபுட் எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் வே ப்ரோட்டீனு, அந்த மேற சாரி கிரியேட்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்தேன், 7 வருஷம் முன்னாடி. அது மாதிரி எதுவுமே எடுக்காதீங்க, நேச்சுரல் வேல போங்க. நான் என்னன்னா, 4 கழிச்சுலேருந்து நான் ஜிம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ முடிஞ்ச 6 மாதம் 7 மாதம் ஆனவங்க, திரும்பிய லைஃப்குள்ள ரீஎன்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே ஜேர்னியில் போகலாம். ஒரு 5 மாதம் கழிச்சு ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி உடம்பு இருக்குன்னு. ஃபோட்டோஸ் நானும் போடுறேன் கண்டிப்பாக யூடியூப்ல. ஸோ நான் ஏன் இவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க, என்ன ப்ரோ இவ்வளோ நாள் கழிச்சு போறீங்கன்னா. எனக்கு என்ன பயம் ப்ரோ, பிகாஸ் ஏன்னா லைஃப்ல 7 வருஷம் எனக்கு போயிடுச்சு. தலையா ஏர் நித்தியாலே, என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும், என்னதான் இருந்துச்சுனாலும், ஒரு அவுட் சைட் லுக் இல்லாத போது அது ஒரு வழி. அதனால தான் நான் ஜிம்மை விட்டு கரெக்டாக 2016 நின்றுட்டேன். லாஸ்ட்டாக நான் ஜிம்மு போனது 2016. அதுக்கப்புறம் போகவே இல்லை. அப்போ ஏற்றுனது நேச்சுரலாக ஏற்றுனால உடம்பு அப்படியே நிற்குது இன்னும். ஸோ இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 4 கழிச்சு இப்போ தான் போயிட்டு வந்தேன், இன்றைக்கி தான் போய் போட்டு வந்திருக்கேன் அட்மிஷனு. ஸோ 4 கழிச்சுலேருந்து நம்ம ஜிம் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் போட்டு கேட்குறாங்க, ப்ரோ நிறைய புது கிளினிக்ஸ் வருது, நீங்கள் ஏன் ரிவ்யூவே பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு. ப்ரோ நான் ஏன் ரிவ்யூ பண்ணுறது இல்லைனா, மொதல் நான் ஹச்டி பண்ணி முடிச்சது எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கும். 1.5 வருஷம் முன்னாடி முடிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இது மாதிரி நிறைய கிளினிக்ஸ் இருக்குமா, நான் பண்ணலாமாம்மா. எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, என்ன திட்டினாங்க, மொதல் நீ எங்கே பண்ணியோ அங்கே சொல்லு, ஏன்னா அங்கே நீ பண்ணியிருக்க உனக்கு தெரியும். நீ பண்ணாத இடத்துல புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னு கூப்பிட்டா நீ போகாத, அது தேவையில்லாது. ஏன்னா என்ன நம்பிக்கை அடிப்படையில் அவங்களை அனுப்புகிற, அங்கே என்ன, யார், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க கூட நீ பழகிருக்கியா, எதுவுமே தெரியாது. இல்லாட்டி அங்கே போய் நீ பண்ணியிருக்கியா, ஸோ அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ போ, நீ பண்ணாத, அது நாளைக்கு பெரிய பிரச்சனை, வேணாம் நம்மளுக்கு, ஏன்னா உன்னை நம்பி போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீயும் அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு வரையும் நடுவில் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணேன், அப்பவும் திரும்ப திட்டு விழுந்துச்சு அம்மாக்கிட்ட, இதெல்லாம் வேணாண்டா தம்பி அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இப்போ வரையும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பண்ணது எங்கன்னு. இதுவரையும் அந்த கிளினிக்கை பற்றி கூட நான் அதிகமாக பேசினதில்லை. ஆனால் பசங்க நிறைய பேர் போய் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க பண்ண பசங்க ஃபுல்லாக, இப்போ ரிசல்ட் வந்த பசங்க ஃபுல்லாக தயவு செஞ்சு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. பண்ணி இப்போ ரீசெண்டாக பண்ணவங்களும் சரி, இந்த ஜிம் போகிறத பற்றி அது இல்லாமல் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். இது நியூ கெட்டப்பு, ஃபோட்டோ கூட போட்டிருந்தேன். நான் சூர்யா ஃபேன் தான் பேசிக்காவே. ஸோ ரோலக்ஸ் கேட்டா போய்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் வச்சிருவேன் ஃபுல்லாக. இதான் இப்போ ஹேர் ஸ்டைல் புதுசாக விட்டினது, இப்படிதான் இருக்கு நண்பா. 1.5 இயர்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சு. 2 கச்சேரி பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒன்று அப்புறம் செகண்ட் ஒன்று. நிறைய பேர் ஒன்றா எதுக்கு 2 கச்சேரின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என் ஸ்கேல்ப்ல அவ்வளோ கேப் இருந்துச்சு, ஸோ அதனால நான் 2 பண்ணி தான் ஆக வேண்டியது இருந்துச்சு. தீபாவளி ஆஃபர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, இல்லை ப்ரோ, ஏன்னா எனக்கு மேக் பண்ணுன்ற ஐடியா இருந்துச்சு வீடியோ, பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை, ரொம்ப அலைச்சல் இருந்தனால ஆஃபர் வீடியோ எதுவும் போடல. அப்படி இருந்து நம்ம பசங்க ஒரு 6-7 பேர் ப்ரோ நான் புக் பண்ண வந்துட்டாங்க. ஸோ அதனால சரி, ஆல்ரெடி பசங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சு, அதனால நம்ம எதுக்கு திரும்பியும் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போடல. இவ்வளோ நாள் கேப் விட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு வேலை, ஆல்ரெடி ஆல்மோஸ்ட்டு. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கடையில் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெய்லி காலையில் ஜிம்முக்கு போகிறோமா, ஈவினிங் டெய்லி மேக்ஸிமம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோஸ் பேசலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ அதை எனக்கு கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இப்போ சைட் லிங்க் ஓடும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என் வாட்ஸ்அப் நம்பர் எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எப்போனாலும் மெசேஜ் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருப்பேன். இந்த கொஞ்ச நாளில் ரிப்ளை கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் பிஸியாக சுற்றிட்டு இருந்தால் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் எல்லாருக்கும். ஏதாவது ரிப்ளை லேட்டாக வந்திருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எப்பவும் போல தான் நம்ம பாதையில் நம்ம போகலாம். நான் உங்கள் ஆறு சார், சாரி நான் உங்கள் சுதர்ஷன் உண்மையின் வழியில். ரொம்ப நாள் கேப் விட்டேன்ல, அதனால சேனல் நேம் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்பர்.